அன்பான மாணவர்களே, நாம் இப்பொழுது 10ஆம் வகுப்பு வரைபடத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வரைபடம்ங்கிறது என்ன அப்படின்னாக்க, கணக்குக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். இந்த வரைபடத்தில் வந்து பெரும்பாலும் இந்த கல்வி தொலைக்காட்சியில் இருக்கிற கணக்குகளை பூரா நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒரு 50-60% வந்து கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட பாடப்பகுதியிலிருந்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால் மாணவர்களே, எப்பொழுதுமே கல்வி தொலைக்காட்சியை வந்து காண தவறாது. இப்போ இந்த கல்வி தொலைக்காட்சியில் நடத்தப்பட்ட கணக்குகள் 2 வரைபட கணக்குகளை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வரைபடம் இப்போ அதில் கேட்கப்பட்ட ஒரு கணக்கு வந்து பார்க்கலாம். y = x²-8x+16. இப்போ இந்த கணக்குக்கு வந்து நம்ம எப்படி அட்டவணை போட போகிறோம் அப்படின்னா, x²-8x, அடுத்து x²-8x ஒரு சின்ன காலம், +16, அதுக்கப்புறம் உயிருடைய மதிப்பு. எப்படின்னாக்கப்பா, இப்போ கணக்கு பாரு, y = x²-8x+16 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிறதுக்கு நம்மளாக மதிப்பு தரோம். முதல்ல -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படிங்கிற மதிப்பு கொடுக்குறோம். பொதுவாக வந்து -4 வந்து +4 வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னாக்க, நம்மளுக்கு தீர்வுகள் கிடைக்கலனாக்கா அந்த 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8 அப்படின்னு நம்மளாம் மதிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவு நம்ம -1 வந்து +8 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது x² அப்படின்னா எக்ஸை எக்ஸால் பெருக்கிறது. -1னா -1 பெருக்குனா +1, 0 எத்தனை போட்டு பெருக்கினாலும் 0 தான். 1² வந்து 1 × 1 = 1. அடுத்து 2² 2 × 2 = 4. 3² 3 × 3 = 9. 4² 4 = 16. அதே மாதிரி 5 × 25, 6 × 6 = 36, 7 × 7 = 49, 8 × 8 = 64. அடுத்தது -8x. ஒரு நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பில் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் பகுதியில் இருக்கிற பிறகு மைனஸ் ஆயிடும். அப்போ அதை ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் 8 இப்போ பார்த்துருங்க, 4 × 8 -×-+, 4 × 8. அடுத்து 0 வச்சு எது பெருக்குனாலும் 0 தான். அடுத்து -8 வாய்ப்பு பார், 1 × -8, 2 × -8 -16, 3 × -8 -24, 4 × -8 -32, 5 × -8 -40, 6 × -8 -48, 7 × -8 -56, 8 × -8 -64. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை, கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x²-8x+16. இப்போ இங்கே வாங்க x²-8x நம்ம கூட்டுறோம். இந்த x²-ம் -8 இது இந்த ரெண்டு காலத்தையும் கூட்டினோம்னா 8 × 1 = 9, இங்கே 0, இங்கே பார்ப்பா -8 + 1. அப்போ 8ல் மாறுபட்ட குறியாக இருக்கு. 8லேருந்து 1 போச்சுன்னா 7, பெரியனுடைய குறி வந்து -7. அதே மாதிரி -16 + 4 நம்மளுக்கு கிடைக்கிறது -12, -15, -16, -15, -12, -7, இங்கே +16, இப்படி கிடைக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, +16 கொடுத்துருக்காங்க. +16 ஒரு காலம் போட்டு எல்லாத்துலேயும் +16, +16, +16, +16, +16 அப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y = x²-8x+16 கொடுத்துருக்காங்க. அப்போ x²-8x வந்து இங்கே கூட்டி நம்ம வச்சுருக்கோம். அதையும் இந்த +16 கூட்டணும். 16 9 கூட்டினா 25, 16 0 கூட்டினா 16, 16 7 கூச்சுன்னா 9,
பதினாறில் பன்னெண்டு முடிச்சுனா நாலு, பதினாறில் பதினஞ்சு முடிச்சுனா ஒன்று, பதினாறில் பதினாறு முடிச்சுனாக்க ஜீரோ, இது பதினாறில் பதினஞ்சு முடிச்சுனா ஒன்று, பதினாறில் பன்னெண்டு முடிச்சுனா நாலு, பதினாறில் ஏழு முடிச்சுனா ஒன்பது, பதினாறில் பன்னெண்டு முடிச்சுனா நாலு, பதினாறு. புரியுதாப்பா? இப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள்னு பார்த்துக்கோ. குறிக்க வேண்டிய புள்ளிகள் எதுனாக்க, நம்ம எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு ஒய் வந்து ப்ளஸ் இருபத்தஞ்சுன்னு கிடைக்கிது. புரியாப்பா? இப்போ நம்ம வந்து வரைபடம் வரைய போகிறோம். பாரு வரைபடம் என்னன்னாக்க, அட்டவணை நம்ம போட்டோம், எக்ஸுக்கு நம்ம கொடுத்த மதிப்பு, ஒய்க்கு கிடைச்ச மதிப்பு. இப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள் மைனஸ் ஒன்று கமா இருபத்தஞ்சி, ஜீரோ கமா பதினாறு, ஒன்று கமா ஒம்பது, ரெண்டு கமா நாலு, மூணு கமா ஒன்று, நாலு கமா ஜீரோ, அஞ்சு கமா ஒன்று, ஆறு கமா நாலு, ஏழு கமா ஒம்பது, எட்டு கமா பதினாறு. அப்போ முதல் புள்ளி அளவு திட்டம் எடுக்கணும். எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டர்ஸ் போட்டு ஒரு அளவு, அடுத்து ஒய் அச்சில் ஒரு சென்டிமீட்டர்ஸ் போட்டு ரெண்டு அளவு, அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ ஒய் அச்சில் வந்து ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு வரைக்கும் போட்டுருங்க. ஏன்னா ஒய் வந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கு. அதனால் எக்ஸ் அச்சில் வந்து ஜீரோ போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாளில் வலது பக்கம் ப்ளஸ்ஸு, இடது பக்கம் மைனஸ். ஒய் அச்சில் மேலே ஒரு கீழே ப்ளஸ்ஸு, கீழே ஒரு கீழே மைனஸ். சரியாப்பா? இப்போ பாயிண்ட்டை குறிக்கிறோம். என்ன படி ஒன்று பாரு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு என்ற சமன்பாட்டினுடைய மதிப்புகளை அட்டவணைப்படுத்தியிருக்கோம். அடுத்து குறிக்க வேண்டிய புள்ளியில் குறிச்சிட்டோம் சொன்னேன். அடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக குறிக்கிறோம். மைனஸ் ஒன்று கமா இருபத்தி அஞ்சு, அடுத்தது ஜீரோ கமா பதினாறு, பதினாறு எங்கே இருக்குது, இதாக இருக்குது ஜீரோ கமா பதினாறு. முதல் நம்பர் எக்ஸ் ஹெச்சில் பார்க்கணும், ரெண்டாவது நம்பர் வந்து ஒய் ஹெச்சில் பார்க்கணும். அடுத்தது ஒன்று கமா ஒம்பது, எக்ஸ் ஹெச்சில் ஒன்று, ஒய்ஹெச்சில் வந்து ஒன்பது, அடுத்து எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு, ஒய்ஹெச்சில் நாலு, அடுத்து எக்ஸ்ஹெச்சில் மூணு, ஒய்ஹெச்சில் ஒன்று, இந்த ஒன்று இந்த ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி போட்டுருக்கோம். சரியாம்மா? இந்த ஒய்ஹெச்சில் வந்து ஒரு சென்டிமீட்டர்ஸ் போட்டு நாலு அலகுன்னு எடுத்துங்க. நாலு அலகு இதில் தவறாக கொடுத்துருக்காங்க. நாலு அலகுன்னு போட்டுக்க, அந்த ஜீரோலேருந்து அந்த முதல் கட்டத்தில் நாலுன்னு போட்டுக்க, அது நடுவில் வர்ற நம்பர் வந்து ரெண்டுன்னு போட்டுக்க. சரியாப்பா? ரெண்டு பாரு, நாலு எட்டு பதினாறு பன்னெண்டு மூ மூணாங்கா பன்னெண்டு நாலாங்கா பதினாறு நாலாம் வாய்ப்பாடு மாதிரி குறிச்சிக்க. அந்த குறுக்க வர கட்டத்தை வந்து ரெண்டு, அதுக்கப்புறம் நாலு, அதுக்கப்புறம் வர்றது ஆறு, அப்படி குறிச்சிக்க. குறிச்சிக்கிட்டு ப்ளாட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து என்ன செய்யறோம், ஒரு வளைவரை வரைவோம். இப்படி வளைவரை வரைவோம், வளைவரை வரைஞ்சி அதில் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு அப்படின்னு எழுதுவோம். எழுதிட்டு எந்த இடத்துல வந்து உனக்கு டச் ஆகுது, நாலு கமா ஜீரோங்கிற இடத்துல வந்து உனக்கு டச் ஆகுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு சீக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது எக்ஸ்ஹெச் வந்து ஒரே ஒரு புள்ளியில் தான் விட்டுது. பாரு போல் எக்ஸ் கம ஒய் என்ற வரிசை ஜோடி உடைய புள்ளிகளை வரைபடத்தாலும் குறிக்கவும். அடுத்து பரவளையம் வரைந்து அது எக்ஸ்ஹெச்சை விட்டும் புள்ளிகளை குறிக்கவும். பரவளையம் எக்ஸ்ஹெச்சை நாலு கம ஜீரோ என்ற புள்ளியில் விட்டுகிறது. இப்புள்ளியின் ஆய எக்ஸ் ஆயத்தொலைவு வந்து நாலு. இதாப்பா புள்ளி ஆயத்தொலைவுன்னா அது ஜீரோ. எக்ஸ்ஹெச்சை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் விட்டுவதால் என்ற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு சீக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி சமன்பாட்டிற்கு மெய் மற்றும் சமமான தீர்வுகள் உண்டு. இந்த இது எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா, புள்ளிகளின் எண்ணிக்கையை வந்து ஜீரோன்னு வச்சு எக்ஸ்ஹெச்சே வெட்டலை அப்படின்னாக்க, தீர்வுகளின் மூலங்களின் தன்மை வந்து மெய்யன் மூலங்கள் இல்லை. அடுத்து ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுது. இப்போ நாலில் டச் பண்ணுச்சு இல்லையா, அப்போ அந்த மாதிரி டச் பண்ண ஒரே ஒரு புள்ளியில் டச் பண்ண எக்ஸ்ஹெச்சை விட்டுச்சுனாக்க,
மெய் மற்றும் சமமான மூலங்கள். ரெண்டு இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இடத்துல விட்டுச்சுன்னு வச்சுக்க, மெய் மற்றும் சமமில்லாத மூலங்கள். இதாப்பா